சினிமா பாடல்கள்ல சுருதி பாக்ஸ் ஒன்னு போட இல்ல. வெஸ்டர்ன் மியூசிக்லயும் அங்க தம்பூரா என்ற ஒரு சத்தம் நிரந்தரமா அங்க அந்த பாட்டு முடியும் வரைக்கும் அந்த சாண்டு ஒலிச்சு கொண்டே அங்க இருக்க இல்லை. அப்ப அதுக்கு முக்கிய காரணம் இதுவாகத்தான் இருக்குது. அங்க ஃபீல் பண்ணி பாடுவதை அந்த தம்பூரா சவுண்ட் அல்லது சுருதி பாக்ஸின் சவுண்ட் தடுக்குது. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தம்பூராவை கேட்டுட்டு இருந்தால் நான் அப்படியே இறைவனை காண்றனே, ஒரு தெய்வீகத்தை உணர்றனே அப்படி என்று யோசிக்க கூடும் நீங்கள். அது நாங்க பாடாமல் தம்பூராவை மட்டும் போட்டுட்டு அதை கேட்டுட்டு இருந்தால் அங்க தெய்வீகத்தை உணரலாம், அந்த நாத பிரம்மத்தை சுவாசிக்கலாம். ஆனால் தம்பூராவையும் போட்டுட்டு நாங்கள் பாட்டும் பாடிக்கொண்டு இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்துல ரசிக்க முடியாதேன்? எங்களால ரசிக்க முடிவது ஒரு நேரத்துல ஒன்றுதான். எங்கட காதால கேட்டோண்ட ரசிக்கிறோம், ஒன்றில கருத்தூன்றி ரசிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தான் எங்களால வந்து ரசிக்க கூடியதா இருக்கும். ஆகவே இப்ப என்னதான் வழி கடைசியா, வாட் இஸ் த கன்க்ளூஷன் என்று பார்த்தால், சுருதி பாக்ஸ போட்டுட்டு நாங்க பாடத்தான் வேணும். இருந்தாலும் அந்த சாவை நாங்கள் எங்கட மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு பாடுகின்ற பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாவை மனதுக்குள்ள வைக்காமல் சுருதி பாக்ஸுக்குள்ள சா இருக்குதானே, அதாவது அந்த ஆதார ஸ்ருதியை நாங்கள் எக்ஸ்டர்னலா வச்சு கொண்டு நினைச்சு கொண்டு பாடாமல் இன்டர்னலா நினைக்க பழக வேண்டும், அதற்குரிய பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எக்ஸ்டர்னலா அங்க ஸ்ருதி பாக்ஸுக்குள்ள சா இருக்குண்டு, நாங்க பாடுற பாட்டுக்குரிய ஆதார ஸ்ருதிய கொண்டு போய் வேற எங்கேயோ ஒரு பாக்ஸுக்குள்ளேயோ அல்லது ஒரு தம்பூரா இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளேயோ எக்ஸ்டர்னலா வச்சு கொண்டு நாங்கள் பாட்டை பாட நினைக்க கூடாது. அந்த ஆதார ஸ்ருதிய உள்வாங்கி எங்களுக்கு உள்ள வச்சு கொண்டு அந்த ஆதார ஸ்ருதியில தான் நாங்கள் பாட வேணும். அதற்குரிய விசேடமான பயிற்சிகளை நாங்கள் வகுப்பிலே எடுத்துக்கொள்ள வேண்டும்.